சமையல் திருவிழாவின் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருக்கு அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம சேனலில் ப்ரெஷர் குக்கரில் எப்படி வெண்பொங்கல் செய்யலாங்கிறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு டம்ளர் பச்சரிசி எடுத்துருக்கிறேன். இது 200 கிராம். இதை 2-3 தடவை நல்லா தண்ணி ஊற்றி அலசிடுங்க. அலசிட்டு இதை ஒரு 20 நிமிஷம் போல் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. எந்த ஒரு அரிசியுமே இந்த மாதிரி ஊற வச்சதுக்கப்புறம் நம்ம சமைச்சோம் அப்படின்னா சமைக்கிற டைமும் நம்மளுக்கு கம்மியாகும், அதே நேரம் கேஸ் செலவுமே நம்மளுக்கு மிச்சமாகும். அடுத்ததாக ஒரு டம்ளர் அரிசிக்கு 1/4 டம்ளருக்கும் கொஞ்சம் அதிகமாக பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி 60 கிராம் பாசிப்பருப்பு எடுத்துருக்கிறேன். எந்த டம்ளரில் நீங்கள் அரிசி அளந்தீங்களோ அதே டம்ளருக்கு பருப்பு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் ஒரு ப்ரெஷர் குக்கர் வச்சிடலாம். குக்கர் நல்லா சூடானதும் அதில் நெய், அப்புறம் நம்ம வீட்டில் டெய்லி பயன்படுத்துகிற சமையல் எண்ணெய் அதையும் சேர்த்துட்டு இது ரெண்டும் நல்லா சூடாகட்டுங்க. இது நல்லா சூடானதுக்கு அப்புறமா ஜீரகம் சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் ஒரு 2 வத்தலை கிள்ளி இதில் சேர்த்துக்கோங்க. இது நல்லா ஃப்ளேவர் தரும் நம்மளுக்கு. இது ரெண்டும் கொஞ்சம் நல்லா பொரிஞ்சு நல்லா வாசனை வரும். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த பாசிப்பருப்பை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுருங்க. அந்த நெய்யில் இது 3 சேர்ந்து வதங்கும் போது நல்ல வாசனையாக இருக்கும். அடுத்ததாக இதில் இஞ்சியும் சேர்த்துடலாம். இஞ்சி வந்து நல்லா தோல் சீவிட்டு பல்ஸ் மோடில் ஒரு 2-3 தடவை பல்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப மையாக அரைக்கணுங்கிற அவசியம் கிடையாதுங்க. இதுவும் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருந்த பச்சரிசியை சேர்த்துடலாம். பச்சரிசியை சேர்க்கும் போது தண்ணியை வடிச்சுட்டு வெறும் அரிசியை மட்டும் சேர்த்து அந்த நெய்யிலேயே கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அப்படின்னா தான் பொங்கல் நல்லா வாசனையாக இருக்கும். இதுக்கப்புறமா இதில் நம்ம அளவு தண்ணி சேர்த்துடலாம். நீங்கள் எந்த கப்பு இல்லை டம்ளரில் அரிசி எடுத்தீங்களோ அதே கப்புக்கு இல்லை டம்ளருக்கு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. அப்படின்னா தான் நல்லா குழஞ்சி நம்மளுக்கு வெண்பொங்கல் கிடைக்கும். அப்புறம் நம்ம இந்த மாதிரி ப்ரெஷர் குக்கரில் வெண்பொங்கல் பண்ணும்போது நம்ம ஃபஸ்ட்டு பண்ணதே தாளிப்பு தான். ஸோ தாளிப்பில் வந்து கொஞ்சம் கருகுனாலும் வெண்பொங்கலோட டேஸ்ட்டு டோட்டலாக மாறிடுங்க. அதனால் தாளிக்கிறதுலேருந்து வெண்பொங்கல் நம்ம ரெடி பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணுற வரைக்கும் ஃப்ளேமை லோ டு மீடியமில் வச்சுக்கோங்க. இப்போ இதை எல்லாத்தையும் தூரம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு, அப்புறமா பெருங்காயம் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம மூடி போட்டு வேக வச்சிடலாம். அதே மாதிரி வேக வைக்கும் போது ஃப்ளேமை வந்து லோ டு மீடியமில் வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி 3 விசில் வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். 3 விசில்லையே இது நல்லா குழஞ்சி நம்மளுக்கு ரெடி ஆயிடுங்க. நம்ம பழக்கப்படுத்திருக்கிறதுக்கு ஏத்தாப்பில் ஒரு சில குக்கர் வந்து கொஞ்சம் மாறுபட்டிருக்கும். ஒரு சிலருக்கு 1 விசில்லையே நல்லா குழஞ்சி ரெடி ஆயிரும். ஒரு சிலருக்கு 4-5 விசிலில் தான் ரெடி ஆகும். அதுக்கேத்தாப்பில் நீங்கள் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. அப்புறம் குக்கர்லேருந்து அந்த ஸ்டீமெல்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா திறந்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நல்ல வாசனையோட வெண்பொங்கல் நல்லா குழஞ்சி ரெடியாக இருக்குது. இப்போ பார்க்குறதுக்கு நம்மளுக்கு சாதம் மாதிரி தாங்க இருக்குது. ஆனால் கரண்டி வச்சு லைட்டாக இப்படி ப்ரெஸ் பண்ணாலே போதும். பாருங்கள் எவ்வளோ அழகாக குழஞ்சி வெந்திருக்குன்ட்டு. அவ்வளோதான், இதே மாதிரி லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க, போதும். ரொம்பையும் அழுத்தி நம்ம மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா அது ரொம்ப கட்டியாக களி மாதிரி ஆயிரும். ஸோ ஓரளவுக்கு நல்லா குழைவாக வந்துருச்சு இல்லையா. இதுலேயே நம்ம டைரெக்டாக தாளித்து கொட்டிடலாம். ஆனால் நான் இன்றைக்கி இதில் பால் சேர்த்துக்க போகிறேன். பால் சேர்க்குறதுனால வெண்பொங்கல் நல்லா சாஃப்டாக இருக்குங்க. வாயில் வச்சோடனே ஈஸியாக கரைஞ்சிரும். பால் ஆப்ஷனல் தான், நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுத்ததாக நம்ம இதை தாளிச்சிடலாம். அதுக்கு ஒரு கடாயில் 1 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா மிளகு சேர்த்துக்கோங்க. மிளகு வந்து இந்த நெய்யிலேயே நல்லா பொரிஞ்சு வரணும். அப்படின்னா தான் ரொம்ப காரமாகவும் இருக்காது. இது ஓரளவுக்கு பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரு 10 முந்திரி பருப்பை சேர்த்துடலாம். அது கூடவே 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு இதை நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுடலாம். இந்த 3 நல்லா மொறுமொறுன்னு வந்ததுக்கப்புறமா இதை அப்படியே தூக்கி நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த வெண்பொங்கலில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா சுவையான வெண்பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இதை தொட்டு சாப்பிட்றதுக்கு நம்ம இன்னைக்கு தக்காளி குழம்பு வச்சிடலாம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சுக்கோங்க. அதில் 2 டேபிள்ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துக்கோங்க. வெண்பொங்கலுக்கு இந்த தக்காளி குழம்பு டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க, அதே நேரம் நல்லா சுவையாகவும் இருக்கும். இப்போ எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா கடுகு உளுந்த பருப்பு, ஜீரகம் சேர்த்துடலாம். இது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரு 20 சின்ன வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை இதில் சேர்த்துடலாம். கூடவே ஒரு பெரிய சைஸ் பல்லாரி வெங்காயத்தையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் இதில் சேர்த்துடலாம். சின்ன வெங்காயம் சேர்க்குறதுனால நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் கூடுமான வரை சின்ன வெங்காயத்தை கொஞ்சம் அதிகமாக பயன்படுத்திக்கோங்க. வெங்காயம் நல்லா எண்ணெயில் வதங்கணுங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளி சேர்த்துடலாம். 2 தக்காளியை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் இதில் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க.
இது ஈஸியாக வதங்கணும் அப்படின்னா இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மூடி போட்டு வேக வச்சோம் அப்படின்னா இது ஈஸியாக வதங்கிடும். அதே நேரம் அடிக்கு ஒரு முறை மூடி ஓப்பன் பண்ணிவிட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு திரும்பியும் மூடி வச்சு வேக வச்சுக்கோங்க. நல்லா வெந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இது நல்லா குழஞ்சி இந்த மாதிரி வந்துடுங்க. வெங்காயம் தக்காளி எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா குழஞ்சி நம்மளுக்கு வருதோ அப்போனா தான் அந்த குழம்பு நல்லா இருக்குங்க. இது நல்லா குழஞ்சதுக்கப்புறமா நம்ம இதில் மஞ்சள் தூள், வத்தப்பொடி, அப்புறம் நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருப்போம் இல்லையா குழம்பு மசாலா, அது இந்த மூணுத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த எண்ணெயிலேயே நம்ம சேர்த்த மசாலா நல்லா வதங்கி இதோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி இதுக்கு ரொம்ப சேர்க்க வேண்டாங்க, 1.5 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது 1-2 தடவை நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா நம்ம சேர்த்த தண்ணி கொஞ்சம் கம்மியாக வற்றி வரும், அந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ரொம்பவும் கெட்டியாக இருந்தாலும் நம்மளுக்கு பிசைஞ்சு சாப்பிட கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அதனால் இந்த அளவுக்கு செமி கிரேவியாக இருந்தாலே கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான், வெண்பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, வெண்பொங்கலோட தக்காளி குழம்பும் ரெடி ஆயிடுச்சு. இந்த காம்பினேஷனில் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட் செஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சமையல் திருவிழா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.